இன்றைய தினம் நாடாளுமன்றத்தில் 2022-23 ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கையை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இப்போதுதான் தாம் சமர்ப்பித்து முடித்திருக்கிறார். வழக்கம் போலவே மிக நீண்ட நேரம் வாசித்திருக்கிற பட்ஜெட்டாக அந்த பட்ஜெட் என்பது இருக்கிறது. பிரதமர் மோடி இந்த பட்ஜெட்டை பற்றி பேசுகிற போது, இது இந்த ஆண்டுக்கான பட்ஜெட் மட்டுமல்ல வரக்கூடிய 100 ஆண்டுகளுக்கான பட்ஜெட் என்று சொல்லியிருக்கிறார். ஏழை எளிய நடுத்தர மக்களுடைய வாழ்வுக்கு வழியளிக்கிற பட்ஜெட்லாம் சொல்லியிருக்கிறாரு. ஆனால் உண்மையிலேயே அந்த பட்ஜெட்டுடைய உரையை இன்னும் முழுசாக படிக்க வேண்டியிருக்கு. ஆனால் கிடைச்சிருக்கிற தகவல் வரைக்கும் பார்த்தா அது வந்து ஒரு நனைந்து போன பட்டாசு மாதிரி இருக்கு இந்த பட்ஜெட். அது ஒன்றும் வெடிக்கவும் இல்லை, அது ஒன்றும் மக்களுக்கு வந்து பயன்படக்கூடிய எந்த அறிவிப்புகளும் அதில் இல்லை. ஏற்கனவே மோடி அரசாங்கம் கடைபிடிக்கக்கூடிய தாராளமய உலகமய கொள்கையை மேலும் தீவிரமாக அமலாக்குவது என்கிற அடிப்படையில் தான் இந்த பட்ஜெட்டுடைய நோக்கம் என்பதெல்லாம் இருக்குது. அதனால தான் இந்த ஆண்டு மட்டும் இல்லாமல் இன்னும் 100 ஆண்டுகளுக்கு இதே மாதிரி பட்ஜெட் போடுவோம்னு அவர் அறிவிச்சிருக்கிறாரு. குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பட்ஜெட்டில் இந்த ரெண்டு அந்த ஒரு வருஷத்தில் மட்டும் 20 கோடிக்கு மேற்பட்ட இளைஞர்கள் வேலை வாய்ப்பை இழந்திருக்கிறாங்க. அப்படிப்பட்ட இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்குவதை பற்றியோ அல்லது குறிப்பாக வந்து நகர்ப்புறங்களில் வேலை இல்லாத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு உத்தரவாத திட்டத்தை உருவாக்குவதை பற்றியோ இந்த பட்ஜெட்டில் எதுவுமே கிடையாது. அதே மாதிரி ஏற்கனவே ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசாங்கத்தில் உருவாக்கப்பட்ட அந்த கிராமப்புற வேலை உறுதி திட்டத்தையும் படிப்படியாக முடமாக்கி அதை ஒன்றும் இல்லாமல் அடிப்படையில் தான் இந்த மோடி அரசாங்கம் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. இப்போ இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா அவங்க ஒதுக்கியிருக்கிற தொகை வந்து வெறும் 73,000 கோடி தான். ஆகவே விலைவாசி உயர்வு, பணவீக்கம் இதெல்லாம் கணக்கிட்டு பார்த்தா கடந்த ஆண்டை விட உண்மையான மதிப்பு என்பது இதுக்கு குறைய தான் செய்யுது. எனவே கிராமப்புறங்களில் வேலையில்லா திண்டாட்டம் அதிகரிக்கிற சூழ்நிலையில் விவசாயமும் நாடு பூரா பொய்த்து போயிருக்கிற சூழ்நிலையில் அந்த கிராமப்புற வேலை உறுதி திட்டத்துக்கு ஏற்ப அதிகமான தொகை ஒதுப்பதற்கு பதிலாக கடந்த ஆண்டு ஒதுக்கியிருக்கிற தொகையை ஒதுக்கியிருப்பது என்பது உண்மையிலேயே அந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்கான நோக்கத்தில் அது படிப்படியாக சிதைப்பதற்கான ஒரு முயற்சியாக தான் அதில் இருக்குங்கிறது நம்ம பார்க்க வேண்டும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ மத்திய அரசு ஊழியர்கள் அவருடைய ஓய்வூதியத்துக்கு சம்பளத்தில் ஏற்கனவே 10% முடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ நிர்மலா சீதாராமன் அதை 14% 4% உயர்த்தி பிடிக்கணும்னு உத்தரவு போட்டிருக்கு இந்த பட்ஜெட்டில் வந்திருக்கு. அப்படின்னா ஏற்கனவே மத்திய அரசு வாங்கியிருக்கிற ஊழியருடைய சம்பளத்தில் 4% கூடுதலாக வந்து பிடிக்கிறதுன்னு சொன்னால் அந்த மத்திய அரசு ஊழியருடைய சம்பளத்தில் மிகப்பெரிய வெட்டு என்பது ஏற்படும். அது அந்த மத்திய அரசு ஊழியர்களுக்கான மிகப்பெரிய பணியாகத்தான் அமையும், சுமையாகத்தான் அமையும் என்பதை நான் குறிப்பிட்டு காட்ட விரும்புகிறேன். அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 48,000 கோடியில் 2,00,000 வீடுகள் கட்டுவது என்று பிரம்மாண்டமாக அறிவிச்சிருக்கிறாங்க. 18,00,000 வீடுகள், 48,000 கோடி ரூபா, 18,00,000 வீடுகள் கட்டணும்னு அறிவிச்சிருக்கிறாங்க. கணக்கு போட்டு பார்த்தா ஒரு வீட்டுக்கு எவ்வளோ வருதுன்னா 2.5 லட்சம் 2.5 லட்சம் தான் வருது. நான் நிர்மலா சீதாராமன் என்ன கேட்க விரும்புகிறேன்னா 2,00,000 ரூபாய்க்கு இந்த நாட்டில் ஏதாவது வீடு கட்ட முடியுமா? அவங்க பிரதமர் வீடு கட்டு திட்டத்தில் வருது கட்ட முடியுமா? எதுக்கு நீங்கள் வந்து 18,00,000 வீடு கட்ட போகிறோம்னு எல்லாருக்கும் ஒரு ஆசை வார்த்தையை காட்டி அதுக்கான தொகையை பார்த்தீங்கன்னா 48,000 கோடியாக ஒதுக்கியிருக்கிற போது இந்த 2,00,000 2.5 லட்சத்தை வச்சு எங்கே நீங்கள் வீடு கட்டி யாருக்கு கொடுக்க போகிறீங்க? எனவே அவங்களுடைய அறிவிப்புகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா பார்த்தா வெளி. அதே மாதிரி கிராம விவசாயிகளுக்கு வந்து இந்த உற்பத்தி பொருளுக்கு நியாயமான விலை வழங்குவதற்கு நாங்கள் 2,00,000 கோடி ரூபா ஒதுக்கிறோம், 2.37 லட்சம் கோடி ரூபா ஒதுக்கியிருக்கோங்கிறாங்க. இது கடந்த ஆண்டு ஒதுக்கினதை விட இந்த ஆண்டு குறைச்சலாரு. அப்போ ஏற்கனவே டெல்லியில் விவசாயிகள் போராடிக்கிட்டு இருக்காங்க, இப்பவும் போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. எங்களுக்கு கட்டுப்படியான விலை வேணும், அதுக்கு சட்ட பாதுகாப்பு வேணும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அது கொள்முதலுக்கு நீங்கள் ஒதுக்கக்கூடிய பணம் பார்த்தா கடந்த ஆண்டை விட குறைஞ்சிருக்குங்கிற போது விவசாயிகளுடைய போராட்டத்தை பற்றி நீங்கள் கொஞ்சம் கூட கவலையே படலை. அந்த நியாயமான கோரிக்கை ஏற்றுக்கொள்வதாக அறிவித்த பிறகு அதுக்கு தொகையை குறைத்திருப்பதன் மூலம் அந்த திட்டத்தை அந்த கொள்முதலை படிப்படியாக கைவிடுவது என்பதற்கு தான் வழிவகை செய்யுங்கிறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இந்த மோடி ஆட்சியில் தொடர்ந்து பார்த்தா என்ன நடந்துக்கிட்டு இருக்குன்னா அதே மாதிரி சிறு குறு தொழில்கள் நாடு முழுவதும் சிறு குறு தொழிலில் மிகப்பெரிய அளவுக்கு மூடி கணக்கு சம்பிச்சு கணக்கு பல லட்சக்கணக்கான பேர் அதில் வேலை வாய்ப்பு இழந்திருக்கிறாங்க. இப்போ தமிழ்நாட்டில் மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா 1,000,000 கணக்கான சிறு குறு தொழில் மூட ஏற்கனவே 50,000 மூடி ஆச்சுன்னு சொன்னார் அதிமுக ஆட்சியில்.
பல லட்சக்கணக்கான சிறு தொழில்நுட்பங்களும் மூடி கிடையாது. அவங்களுக்கு மானியம், அவங்க பொருட்களை உற்பத்தி பண்ணுவதற்கான உத்தரவாதமான ஏற்பாடு இதெல்லாம் கோரிக்கையா இருக்கிற போது அவங்களுக்கு 2,00,000 கோடி ரூபாய் கடன் தான் கொடுக்க போறாங்க. இப்போ கடன் கொடுத்தா கடன் என்ன பெரிய அவங்களுக்கு வந்து வாய்ப்பா இருக்கும் போது அவங்க என்ன கேட்கிறாங்கன்னா, எங்களுக்கு பெண்டம் இந்த பேரிடர் காலத்துல ஏற்பட்டிருக்கிற இழப்புகளை ஈடு செய்வதற்கு எங்களுக்கு மானியம் கொடுங்கிறதா அவங்களுடைய கோரிக்கையா இருக்கு. மானியம் பத்தி ஒரு வார்த்தை கூட சொல்லாம வெறும் கடன் கொடுப்பதற்கு இதை மட்டும் சொல்லுவது எப்படி நியாயமா இருக்கும்னு தெரியல. அதே மாதிரி அவங்க அறிவிக்கிற பல திட்டங்கள் பார்த்தா ஏற்கனவே மாநில அரசு, மாநில அரசுகள் செயல்படுத்தக்கூடிய அப்படிப்பட்ட பலத கபலீகரம் பண்ணக்கூடிய முறையில் அவங்களுடைய திட்டங்களுடைய அறிவிப்பு மட்டதெல்லாம் இருக்குங்கிறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இந்த இந்த பேரிடர் காலத்தில் நடந்திருக்கிற ஒரு கொடுமையான விஷயம் என்னன்னா, நாட்டில் ஏழை எளிய மக்கள், நடுத்தர மக்கள் அவங்களுடைய வாழ்வாதாரத்தை இழந்திருக்கிறாங்க. 60% மக்களுடைய சொத்து இன்னைக்கு கிட்டத்தட்ட குறைச்சி 5% அளவுக்கு வந்து போச்சு. 60% மக்கள் வச்சிருக்கிற மொத்த சொத்து 5% அளவுக்கு குறைஞ்சி வந்து போச்சு. ஆனா ஒரு 10% பணக்கார பகுதியினர் இந்த கோவிட் காலத்துல கூட மொத்த சொத்துல 75% அவங்க கைக்கு போயிருக்கு. எனவே இந்த கோவிட் காலத்துல கூட மோடி அரசாங்கத்துடைய கொள்கை திட்டத்தின் காரணமா இந்த பணக்கார பகுதியினர், கார்பரேட் பெரிய பெரிய முதலாளிகள் தான் மேலும் பணக்காரர் ஆகியிருக்கிறாங்க. இந்த பட்ஜெட்டினுடைய இந்த பட்ஜெட்டு எப்படி இருக்குன்னா, பணக்காரர்கள் மேலும் பணக்காரர் ஆக்குவதற்கான திட்டங்கள் என்பதுதான் இருக்கு. எல்லாத்தை விட மோசமானது என்னன்னா, இன்னைக்கு நாடு முழுவதும் இருக்கிற பொதுத்துறையை தனியார் மயம் ஆக்கக்கூடாது என்று வருகிற மார்ச் 28-29 அகில இந்திய வேந்தர்த்தெல்லாம் நடத்த போறாங்க. ஏற்கனவே பல கட்ட போராட்டம் நடத்திருக்காங்க. இப்போ நிர்மலா சீதாராமன் அறிவிச்சிருக்கிறாங்க, எல்ஐசியுடைய பங்குகளை விற்பது விரைவில் தொடங்கும்னு அறிவிச்சிருக்கிறாங்க. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் அதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். ஏற்கனவே நஷ்டமா இருக்கிற பொதுத்துறையா நீங்க விற்கணும். நீங்க இப்ப வருஷத்துக்கு 600,000,000 கோடி லாபம் ஈட்டக்கூடிய எல்ஐசியை போய் ஏன் விற்கணும்? அதிக லாபம் ஈட்டக்கூடிய அந்த பொதுத்துறை நிறுவனத்தை ஏன் தனியாருக்கு தாரை வார்க்கணும்? எனவே அவங்களுடைய ஒரே நோக்கம் என்னன்னா, எல்லா பொதுத்துறைகளையும் தனியாருக்கு தாரை வார்ப்பது என்பதுல இப்ப வேகமா எல்ஐசியுடைய பங்குகளை விற்பதுன்னு அறிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி நாங்க வந்து ரயில்வேயை மேம்படுத்த போறோம், சாலையை மேம்படுத்த போறோம். இந்த அறிவிப்புகள்லாம் நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, ஏற்கனவே ரயில்வேயே தனியாருக்கு தாரை வார்ப்பதுன்னு முடிவிட்டு அறிவிச்சிட்ட பிறகு, தண்டவாளங்கள்லாம் அவங்களுக்கு ஒப்படைக்க போறோம்னு அறிவிச்சிட்ட பிறகு, நெடுஞ்சாலைகளை கூட நீண்ட கால குத்தகைக்கு விடுதான்னு அறிவிச்சிட்ட பிறகு, நீங்க இந்த மேம்பாடு திட்டங்கள் எல்லாம் அவர்களுக்கு வழிவகை செய்வதை அமையுமே தவிர, இது வந்து இதனால ஒன்றும் முற்போக்க இதனால நாட்டுக்கு எந்த பலனும் இருப்பதில்லை. ஆகவே இந்த பட்ஜெட்டுக்கு அது ஒரு நமத்து போன, மழையில நனைஞ்சு போன பட்டாசு வெடிக்கிற மாதிரியான ஒரு பட்ஜெட்டை தவிர, ஏழை எளிய மக்களுக்கு, பெரிய கார்பரேட் பெரிய முதலாளிகளுக்கு, தனியார் மய உலகமய வலுப்படுத்துவதற்கான ஒரு நிதிநிலை அறிக்கையாகத்தான் ஆரம்ப கட்டத்தில் நாங்கள் வந்து பார்க்க விரும்புகிறோம். முழுமையான அந்த அறிக்கையை படித்து பரிசீலித்த பிறகு முழுமையான விவரங்களை உங்களுக்கு நாங்கள் தெரிவிக்கிறோங்கிறத தெரிவிச்சுக்கிறோம்.